ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் நேதாஜி ஸ்டேடியமில் போட்டிருக்கிற புக் ஃபேருக்கு தான் வந்து வந்திருக்கோம். இதனோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் வந்து இருந்தது. இந்த ஸ்டேடியத்துலேயே வந்து இந்த புத்தக திருவிழா வந்து போட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும், தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த புத்தக திருவிழா வந்து நடக்குது. இப்போ வந்து வேலூர் மாவட்டத்தில் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து டெய்லி வந்து கம்பல்சரி வந்துன்னு போயின்னு தான் வந்து இருக்காங்க. இது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ஸ்டால்ஸுக்கும் மேலே வந்து போட்டிருக்காங்க. நிறைய ப்ரைவேட்டு செல்லர்ஸ் வந்து இதில் வந்து கலந்துக்கின்னு இருக்காங்க. இது ரொம்பவே வந்து நைட் டைமில் அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. நம்ம எல்லாரோடைய ஃபேவரட் பொன்னியின் செல்வன் புக்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பிரிண்ட் பண்ணியும் வந்து புக்ஸ் வந்து இருந்தது. டோட்டலாக வந்து ஒரு 4-5 வந்து புக்கை வந்து ரெடி பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. சிங்கிள் புக்குமே வந்து நிறைய ஷாப்ஸில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் வந்து ஆஃபர்ஸில் வந்து கொடுக்குறதா அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இங்கே எல்லா டைப்புமான புக்கும் வந்து இருக்குது. இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இல்லை சின்ன வயசு ஸ்டோரி புக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஸ்டால்லையுமே வந்து நிறைய புக்ஸை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான புக்ஸ் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸை வந்து எடுத்து தருவாங்க. ஓகே, இப்போ நம்ம எந்த ஸ்டாலில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே வந்து ஸ்பெஷலாக ஆஃபர் ப்ரைஸில் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த எந்த டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்ட்டு ஸ்பெஷலாக எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த புக்ஸை வந்து வாங்கி நம்ம அந்த சிறை கைதிகள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கும் வந்து நம்ம அந்த புக்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுக்குன்ட்டு ஒரு தனி ஸ்டாலே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அங்கே வந்து போலீஸு, அப்புறம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து அதை வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் சில ஸ்டால்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சுட்டீஸுக்குனே வந்து கம்மி ரேட்டில் கலர்ஃபுல்லாக வந்து புக்ஸுமே வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை, 10 ரூபாய் 20 ரூபாய் கூட இங்கே புக்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ரூபாய் வந்து புக்காக, ஆனால் வந்து அது 10 ரூபாய்க்கும் 25 ரூபாய் புக்கை 20 ரூபாய்க்கும் வந்து தரதாக வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புக்ஸு வந்து நம்ம கம்மி ரேட்டில் கூட வந்து வாங்கிக்கலாம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா உலக சாதனையாளர்கள் புக்கு. இது 25 ரூபாய் புக்கு, 20 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த 10 ரூபாய் புக்கு ஒன்று பார்த்தேன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதனோட ரேட்டு வெறும் 10 ரூபீஸ் தான். மறக்காமல் நீங்களுமே இந்த புக் ஃபேரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதனோட டைமிங்ஸு, லொக்கேஷனு, டேட்ஸு எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.